வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்னை எடுத்துகிட்டு அதனுடைய தோகையை வந்து உளிச்சிடலாம். இதை நல்லா உளிச்சிருங்க. உளிச்சிட்டு இப்போ அந்த ஸ்வீட் கார்னை ரெடி ஆகிடுச்சு. இதை உளிச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து ரெண்டாக பிச்சுருங்க. பிச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை உதுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துருங்க. ஃபஸ்ட் லேயரை, ஃபஸ்ட்டு லைனை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு தள்ளினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உதுத்து முடிச்சிட்டோம். மசாலா கார்ன் ரெடி ஆகிறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒளிச்சு வச்ச ஸ்வீட் கார்னை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த பட்டர் வந்து நல்லா உருகிற அளவுக்கு நல்லா இப்படி கலக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, பிடிக்காது இருக்கோ அப்படின்னா லைட்டாக ஆட் பண்ணுங்கள். பட்டர் இல்லாமல் அதை செய்ய முடியாது. பட்டர் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு, அந்த உப்புடைய சுவைக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் மட்டும் இல்லை, நீங்கள் கரம் மசாலா தூள் போடலாம், சாட் மசாலா போடலாம், நீங்கள் என்ன வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை வந்து இந்த மிளகாய்த்தூளுடைய வாசம் போகிற வரையும் இப்படி ஒரு தடவை வறுத்துருங்க. இப்போ வாசம் போன உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கப்புக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.